வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் மாநகர சபை வரவு செலவு திட்டம் 3 மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்றது. கோதுமை மா விநியோகம் 50% வீழ்ச்சி. பேக்கரிகளை மூடும் நிலை. அவசரமாக நாடு திரும்பினார் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ. அமெரிக்கா பயணமானார் பெசில் ராஜபக்ஷ. சமையல் எரிவாயுவில் கலப்படம் வெளியானது வெடிப்பிற்கான காரணம். எரிவாயு சிலிண்டர் விநியோகம் குறித்து லிட்டோ நிறுவனம் நீதிமன்றில் விளக்கமளிப்போம். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் கோர விபத்து. தந்தையும் மகளும் பலி. தாயும் மற்றும் ஒரு மகளும் படுகாயம். வீதியை விட்டு விலகிய மோட்டார் சைக்கிள். தாயும் மகனும் உயிரிழப்பு. குளவிக்கொட்டுக்குள்ளான 17 மாணவர்கள் வைத்தியசாலையில். மூடப்பட்டது பாடசாலை. பயங்கரவாத தடை சட்டம் மீளாய்வு. ஐநா விசேட அறிக்கையாளர் ஜனாதிபதிக்கு கடிதம். இலங்கை முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்களுக்கு ஐநா ஒத்துழைப்பு. இலங்கைக்கு யுனெஸ்கோ வழங்கிய அங்கீகாரம். $2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாநகர சபை முதல்வர் மணிவண்ணனால் சமர்ப்பிக்கப்பட்டு வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. இதன்போது 3 மேலதிக வாக்குகளால் யாழ் மாநகர சபையின் 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் வெற்றி பெற்றது. 45 உறுப்பினர்கள் யாழ் மாநகர சபையில் அங்கம் வகிக்கின்ற நிலையில் 23 பேரின் ஆதரவு இருந்தால் வரவு செலவு திட்டம் நிறைவேறும் என்ற நிலையில் வரவு செலவு திட்ட வாக்கெடுப்புக்கு ஆதரவாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் 10 பேரும், அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 10 பேரும், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 2 பேரும், ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணியில் ஒருவரும் வாக்களித்தனர். வரவு செலவு திட்ட வாக்கெடுப்புக்கு எதிராக இலங்கை தமிழரசு கட்சியின் 16 பேரும், அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 3 பேரும், ஐக்கிய தேசிய கட்சியின் 2 வாக்களித்தனர். இலங்கை தமிழரசு கட்சியின் 16 பேர், அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 13 பேர், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் 10 பேர், ஐக்கிய தேசிய கட்சியின் 3 பேர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 2 பேர், தமிழர் விடுதலை கூட்டணியின் ஒருவர் என்று மொத்தமாக 45 உறுப்பினர்கள் யாழ்ப்பாண மாநகர சபையில் அங்கம் வகிக்கின்றனர். அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் 13 பேரில் யாழ் மாநகர முதல்வர் மணிவண்ணனுக்கு ஆதரவாக 10 பேரும், எதிராக 3 பேரும் செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ இன்று அதிகாலை சிங்கப்பூரிலிருந்து நாடு திரும்பினார். மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கு சென்ற ஜனாதிபதி நாளைய தினமே நாடு திரும்ப இருந்தார். ஆனாலும் அவர் தனது பயணத்தை விரைவில் முடித்துக் கொண்டு இன்று அதிகாலை நாடு திரும்பியுள்ளார். ஜனாதிபதி நாட்டில் இல்லாத நிலையில் நேற்று நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ ஆளுங்கட்சி எம்பிக்களுடன் பேச்சு நடத்திய பின்னர் இன்று அதிகாலை அமெரிக்கா புறப்பட்டுள்ளார். இதேவேளை பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சிரேஷ்ட அமைச்சர்களை அலரிமாலைக்கு அழைத்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளதாக அறிய முடிகின்றது. மறுபுறம் ஜனாதிபதியின் செயலாளர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆளுங்கட்சிக்குள் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ஜனாதிபதியின் செயலாளர் பதவி நீக்கம் செய்யப்படாவிடன் தமது அமைச்சர் பொறுப்பை துறக்கப்போவதாக அமைச்சர் சமல் ராஜபக்ஷவும் தனக்கு நெருக்கமான அமைச்சர்களிடம் கோரியிருப்பதாக தெரியவந்துள்ளது. இந்நிலையில் ஜனாதிபதி அவசரமாக நாடு திரும்பியுள்ளார். இன்று முக்கிய பல சந்திப்புகளை ஜனாதிபதி நடத்துவார் என்று தெரியவந்துள்ளது. லிட்டோ நிறுவனத்தால் நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட எரிவாயுவை கப்பலிலிருந்து தலையிறக்க வேண்டாம் என்று லிட்டோ நிறுவனத்திற்கு நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. நாட்டிற்கு கப்பலில் கொண்டுவரப்பட்டுள்ள குறித்த எரிவாயுவின் மாதிரியை சோதனைக்கு உட்படுத்திய போது அது இலங்கை தர நிர்ணய நிர்வாகத்தின் தரநிலையுடன் பொருத்தமற்றது என்று உறுதிப்படுத்தப்பட்டதால் நுகர்வோர் விவகார அதிகார சபை இந்த அறிவிப்பை விடுத்துள்ளது. இலங்கைக்கு கடந்த சனிக்கிழமையன்று கப்பலில் குறித்த எரிவாயுவை லிட்டோ நிறுவனம் கொண்டு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. SLSI தரத்திற்கு அமையவே சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதாக லிட்டோ எரிவாயு நிறுவனம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. எரிவாயு சிலிண்டரின் கலவை மற்றும் அது சிலிண்டரில் தென்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து அறிவிப்பதற்காக மேன்முறையீட்டு நீதிமன்றம் லிட்டோ எரிவாயு நிறுவனத்திற்கு இன்று வரை கால அவகாசம் வழங்கியிருந்தது. லிட்டோ மற்றும் லாப்ஸ் எரிவாயு நிறுவனங்களால் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ள எரிவாயு சிலிண்டர்களை மீளப்பெற உத்தரவிடுமாறு கோரி சிவில் சமூக ஆர்வலர் நாகானந்த கொடுத்துவக்கு தாக்கல் செய்த ரிட்மன் தொடர்பில் நேற்று அழைக்கப்பட்ட போதே இந்த கால அவகாசம் வழங்கப்பட்டது. ருவான் பெர்னாண்டோ மற்றும் சம்பத் விஜயரட்ன ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. எரிவாயு சிலிண்டரின் கலவை, அந்த கலவை சிலிண்டரில் தென்படுகின்ற சாத்தியக்கூறுகள் மற்றும் தற்போது சந்தைக்கு வெளியிடப்பட்டுள்ள எரிவாயு சிலிண்டர்களை திரும்பப் பெறுவதற்கான வாய்ப்புள்ளதா என்று நீதிபதிகள் குழாம் இதன்போது பிரதிவாதிகளிடம் வினவியிருந்தனர். இதன்போது லிட்டோ எரிவாயு நிறுவனம் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி கர்ஷ அமரசூரிய இந்த விடயம் தொடர்பாக தனது கட்சிக்காரர்களிடம் கேட்டறிந்து சமர்ப்பணங்களை முன்வைக்க இன்று வரை கால அவகாசம் பெற்றுத்தருமாறு நீதிமன்றத்தில் கோரியிருந்தார். இதன்படி இன்று தனது சமர்ப்பணங்களை நீதிமன்றத்தில் முன்வைத்த போதே லிட்டோ எரிவாயு நிறுவனம் இதனை தெரிவித்துள்ளது. ஹட்டன் கல்வி நிலையத்திற்குட்பட்ட பொகவந்தலாவ எல்பட தமிழ் வித்தியாலய மாணவர்கள் 17 பேர் குளவிக்கொட்டு கிழக்காக்கியுள்ளதாக நோர்வுட் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. பாடசாலை கட்டடம் ஒன்றுக்கு அருகாமையில் உள்ள பாரிய மரம் ஒன்றிலிருந்து குளவிக்கூட்டினை பரந்து மோதியதால் குளவிகள் கலைந்து வந்து மாணவர்களை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் தரம் 6 தொடக்கம் 11 வரையான 9 மாணவர்களும் மற்றும் 8 மாணவிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தை அடுத்து பாடசாலைக்கு வருகை தந்த அனைத்து மாணவர்களும் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் ஹட்டன் வலயக்கல்வி பணிப்பாளர் R.A. சத்யேந்திராவின் பணிப்புரைக்கு அமைவாக பாடசாலை என்று மூடப்படுவதாக பாடசாலையின் அதிபர் தெரிவித்துள்ளார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கெலனிகமன் நுழைவாயிலுக்கு அருகாமையில் மிலனிய பகுதியில் காரொன்று வீதியை விட்டு விலக்கி விபத்துக்கு உள்ளானதில் தந்தையும் மகளும் பலியாகினர். இதேவேளை குறித்த விபத்தால் தாயும் மற்றொரு மகளும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் 39 வயது தந்தையும் 4 வயது மகளுமே உயிரிழந்ததாக மிலனிய போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். காயமடைந்த தாயும் மற்றைய மகளும் கொரோனை மற்றும் நாகோட வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிவேக நெடுஞ்சாலை தகவல் மையம் தெரிவித்துள்ளது. குறித்த விபத்து காரணமாக அதிவேக நெடுஞ்சாலையின் போக்குவரத்திற்கு எந்தவிதமான இடையூறும் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் இரட்டைக்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்கு உள்ளானதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தில் 53 வயது தாயும் 23 வயது மகனும் பலியானதாக போலீசார் தெரிவித்தனர். ரண்டம்பே ராணுவ பயிற்சி பாடசாலையில் பணியாற்றிய ராணுவ சிப்பாய் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளதாக தெல்தனிய போலீசார் தெரிவித்தனர். குறித்த ராணுவ வீரர் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இவ்வாறு உயிரிழந்தவர் கம்பளை தஸ்பியவத்தை கீழ்ப்பகுதியில் வசித்த 21 வயது ராணுவ சிப்பாய் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் ரித்த ராணுவ பயிற்சி பாடசாலை அதிகாரிகள் தெல்தனிய போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்தே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ராணுவ அதிகாரிகளிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக மீளாய்விற்கு உட்படுத்தி அதன் பாதகமான சரத்துக்களை திருத்தியமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் பயங்கரவாதத்தை இல்லாதொழிக்கும் பொறிமுறையின் கீழ் மனித உரிமைகளுக்கு உரியவாறு மதிப்பளிக்கப்படுவதுடன் அவை பாதுகாக்கப்படுவதை உறுதிப்படுத்துமாறும் வலியுறுத்தி ஐக்கிய நாடுகள் சபையின் 7 விசேட அறிக்கையாளர்கள் கூட்டாக இணைந்து ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளனர். அது மாத்திரமன்றி அவசியமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற வரையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் பயன்பாட்டை இடைநிறுத்துமாறும் அந்த கடிதத்தின் ஊடாக ஐநா விசேட அறிக்கையாளர் அரசாங்கத்திடம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையின் பாரம்பரிய தும்பர பின்னற்கலைக்கு யுனெஸ்கோ கலாச்சார மரபுரிமை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. பிரான்சில் நடைபெறும் யுனெஸ்கோ கலாச்சார மரபுரிமை குழுவின் 16வது கூட்டத்திலேயே இவ்வாறு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ கலாச்சார மரபுரிமை குழுவின் 16வது அரசுகளுக்கிடையான கூட்டம் இலங்கையின் தலைமையில் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகின்றது. பிரான்சுக்கான இலங்கை தூதுவர் சிரேஷ்ட பேராசிரியர் ஷனிகா கரிம்புரி மற்றும் யுனெஸ்கோவின் இலங்கை கிளையின் செயலாளர் நாயகம் கலாநிதி புஞ்சில்லமே மீகஸ்வத்த ஆகியோர் தலைமை தாங்கும் இந்த கூட்டத்தை பிரான்சில் உள்ள இலங்கை தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலநிலை மாற்றங்களின் போது முகம் கொடுப்பதற்காக இலங்கை முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் உதவி பொதுச் செயலாளர் கன்னி விக்னராஜா தெரிவித்துள்ளார். சுற்றாடல் துறை அமைச்சின் செயலாளருடனான சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். காலநிலை மாற்றங்களின் போது முகம் கொடுப்பதற்காக இலங்கை முன்னெடுத்துள்ள வேலை திட்டத்தை வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்து அபிவிருத்தியை நிலைநிறுத்துவது தொடர்பில் விசேட விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒன்று நடத்தப்பட்டுள்ளது. இந்நிகழ்வு நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தலைமையில் அலரி மாளிகையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அரசாங்க அமைச்சர்கள், அமைச்சர்களின் சிரேஷ்ட அதிகாரிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பு குழுக்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் உணவு பாதுகாப்பை பேணுதல், உள்ளூர் விவசாயத்தை மேம்படுத்தல், உற்பத்தியை விரிவுபடுத்தல், ஏற்றுமதியை அதிகரிப்பது மற்றும் முதலீட்டை அதிகரிப்பது தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகள் தொடர்பில் கோப் மற்றும் கோபா குழுக்களின் தலைவர்கள் கவனம் செலுத்தியுள்ளமையால் அதிருப்தியடைந்த ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ தலைமையிலான ராஜபக்ஷ நிறுவனம் நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்துள்ளது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற கட்சிக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார். கோப் மற்றும் கோபா குழுக்களுக்கு அரசியல்வாதிகளை நியமிப்பதற்காகவே ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்துள்ளார். கோப் மற்றும் கோபா குழுக்களின் தலைவர்களாக செயற்பட்ட பேராசிரியர்களான சரிதகேரத் மற்றும் திசவிதாரன் ஆகியோர் தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகள் தொடர்பிலான விடயங்களில் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளதால் இந்த விடயத்தில் அதிருப்தியடைந்த ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ தலைமையிலான ராஜபக்ஷ நிறுவனம் நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்துள்ளது. அரசாங்கம் எத்தகைய நாடகத்தை நடத்துகின்றது என்பதை சிறுவர்களும் நன்கு அறிவர். மீண்டும் நாடாளுமன்றம் கூடும்போது கோப் மற்றும் கோபா குழுக்களின் தலைவர்களாக ராஜபக்ஷ குடும்பத்தில் உள்ளவர்களை நியமித்தாலும் ஆட்சேபிப்பதற்கு இல்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதிகார பகிர்வினை வழங்கினால் நாடு மீண்டும் பிரிவினைவாதத்தை நோக்கி செல்லும் என்றும் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியின் தலைவர் கலகோடாத்தை ஞானசார தெரிவித்துள்ளார். சிங்கள பத்திரிகையொன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனத்தின் 13ஆம் திருத்த சட்டத்தின் பிரகாரம் அதிகாரத்தை பகிடுமாறு சிறுபான்மை கட்சிகள் கோரிக்கை விடுத்த போதிலும் அவ்வாறு செய்தால் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாதம் உருவாகும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனவே அதிகார பகிர்வினை கோருகின்ற சிறுபான்மை கட்சிகள் உள்ளிட்ட தரப்புகளுக்கு முதலில் புனர்வாழ்வு அளிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சிறுபான்மை கட்சிகளின் தலைவர்கள் இனங்களுக்கிடையில் முரண்பாட்டை தோற்றுவிக்கும் வகையில் செயற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். பதிமூன்றாம் திருத்த சட்டம் மற்றும் 13ஆம் திருத்த சட்டத்திற்கு அப்பால் என்ற கோரிக்கைகள் விடுக்கப்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு செட்டியார் தர பகுதியில் உள்ள தங்காவரண விற்பனை நிலையத்தில் இன்று முற்பகல் கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். தங்காவரண விற்பனை நிலையத்திலிருந்து இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. தனிப்பட்ட பிரச்சனையை கத்திக்குத்துக்கு காரணம் என்று போலீசார் தெரிவித்தனர். கத்திக்குத்தில் படுகாயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தாக்குதல் நடத்திய நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை ஊர்காவத்துறை கடலில் குடும்பஸ்தர் ஒருவருடைய சடலம் தண்ணீரில் மிதந்து வந்து கரையொதுங்கியுள்ளது. நயினாதீவு J34 கிராம செவர் பிரிவில் வசிக்கும் நடராசா தர்மவால் என்ற 58 வயதுடைய குடும்பஸ்தருடைய சடலமே இவ்வாறு கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த நபர் கடந்த 9ஆம் தேதியன்று வீட்டிலிருந்து வெளியேறியதாகவும் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். மேலதிக விசாரணைகள் ஊர்காவத்துறை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கோதுமை மா நிறுவனங்களினால் வெதுப்பகங்களுக்கு விநியோகிக்கப்படுகின்ற கோதுமை மாவின் அளவு 50% வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பெரியளவான வெதுப்பகங்களுக்கு நிறுவனங்கள் கோதுமை மா விநியோகித்தாலும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வெதுப்பகங்களுக்கு போதியளவு கோதுமை மா கிடைக்காமையினால் பல்வேறு வெதுப்பகங்களை மூட வேண்டி ஏற்பட்டுள்ளது. கோதுமை மாவின் தரத்திலும் பிரச்சினை இருப்பதாகவும் இதனால் பான் விற்பனை பெருமளவில் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக வெதுப்பக உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தரமில்லாத கோதுமை மாவினால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பான் உள்ளிட்ட வெதுப்பக உற்பத்திகளை தயாரிக்க முடியாமை உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்களை சந்தித்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நிறுவனங்களினால் கோதுமை மாவின் விலை அதிகரிக்கப்பட்டமையினால் பான் தவிர்ந்த ஏனைய வெதுப்பக உற்பத்திகளின் விலை 5 ரூபாவிலிருந்து 10 ரூபாய் வரையில் அதிகரிக்குமாறு அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்களின் சங்கம் கோரியிருந்தாலும் இதுவரையில் உற்பத்திகளின் விலையை 20 ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும் அறிய கிடைத்துள்ளது. முட்டை விலை 25 ரூபாவிலிருந்து 30 ரூபாய் வரையில் அதிகரிக்கப்பட்டமை மரக்கறி மீன் இறைச்சி மற்றும் வெதுப்பக உணவுகளுக்கான மூலப்பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளமையினால் வெதுப்பக தொழிலாளர்கள் கடும் நெருக்கடியை சந்தித்துள்ளதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள samugamedia.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samugamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.